அனைவருக்கும் இனிமையான மகிழ்ச்சியான காலை நேர வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. மற்றுமொரு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் பொழுதானது உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் நன்மைகள் பலவற்றை அள்ளித்தருகின்ற நாளாகவும் அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாளிலும் கூட பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொள்ளுவார்கள். அவ்வாறாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் தன் குடும்பம் சார்பாக இனிமையான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். எங்களுடைய வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியில் இந்த காலை வேளையில் பல பல பகுதிகளின் வாயிலாக உங்களை சந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாள் முதலாவது பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் பார்த்தோமானால் அதே நேரம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரமானது காலை 9:15 மணி தொடக்கம் 10:15 மணி வரையிலும் மாலை 4:30 மணி வரையில் தொடக்கம் 5 மணி வரையிலுமாக இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் என்பது காணப்படுகின்றது. அதே நேரமானது இன்றைய நாளுக்கான ராகுகாலமானது காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும் யமகண்டமானது காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரையிலும் காணப்படுகின்றது. வழமையை போல இன்றைய நாளிலும் சூரிய உதயமானது அதிகாலை 6:03 அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இதுதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாக அமைந்திருந்தது. தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியில். அடுத்த பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான நச்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பபபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொழி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுலத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள் என்றும் மங்களகரமான சோப்ப கிருது வருஷம் ஐப்பசி மாதம் 8 நாள் 25/10/2023 புதன்கிழமை, புதவாரம் என்று போற்றுகின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு தனித்துவமான அபரிமிதமான சக்தி கொண்டது இந்த புதன்கிழமை. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று பெருமையாக சொல்வார்கள். இன்றைய நாள் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற மாதந்தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய ஏகாதசி விரத அனுஷ்டானத்தோடு கூடிய நாள். விஷ்ணு ஆலயங்கள் அவர்கின்ற பூஜை வழிபாடுகளை கலந்து அங்கு பிரசாதமாக துளசி தீர்த்தம் வழங்கிக் கொள்வார்கள். அவ்வாறு துளசி தீர்த்தத்தை நாம் பிரசாதத்தை பெறுகின்ற பொழுதிலும் உடல் ரீதியான ரோகங்களை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி அந்த துளசி தீர்த்தத்துக்கு உண்டு. அவ்வாறு நமக்கு அருகிலே விஷ்ணு ஆலயங்கள் இல்லை, செல்ல முடியாதென்றால் வீட்டிலே துளசி மாடம் உள்ளவர்கள் அந்த துளசி மாடத்துக்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி சுற்றி வர மஞ்சள் தண்ணீர் தெளித்து அழகான கோலமிட்டு விளக்குகள் ஏற்றி வைத்து சாம்பிராணி தூபமிட்டு பிரார்த்தனை செய்தாலே
அந்த விஷ்ணுவனுடைய திருவுள் கடாட்சம் கண்டிப்பாக நிறையக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு சிறப்பான நாள் இன்றைய தினம். இன்றைய நாளிலே ஐரோப்பா நாட்டிலே பிரான்ஸ் என்கின்றதாகி அந்த நகரிலே வில்லியஸ் லியூபல் என்கின்ற அந்த பதியிலே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ துர்காபுரம் துர்கை அம்பாள் ஆலயத்திலே காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட 108 சிவலிங்க பிரதிஷ்டை நடைபெற இருக்கின்றது. அங்கு தைலாபியங்கம் நடந்து கொண்டிருக்கிறது, எண்ணெய் காப்பு. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம். இந்த சிவனுடைய யாகத்திலே 9 குண்டங்கள் அமைத்து நமகுண்ட வரியமாக இந்த மகா கும்பாபிஷேகம். சுன்னாகம் கருமல் சிவன் தேவஸ்தானத்தினுடைய ஆஸ்தான குரு, சிவாகம வித்வான், சிவாகம ஞான சாகரம், வைத்திய கலாநிதி சிவஸ்ரீ சீனாநாவண்ணா சோமாஸ்கந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய தலைமையிலே, அவருடைய புதல்வன் சிவஸ்ரீ சோமாஸ்கந்த ஸ்ரீஹர குருக்கள், அவருடைய பேரனார் சோமாஸ்கந்த ஸ்ரீகர சோமாஸ்கந்த சிவாச்சாரியார், இது பெரிய ஒரு சிறப்போடு கூடியது. அவர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கின்றார்கள். இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகராக குருவாக இருக்கின்றவரும் சுழிபுரம் சோமாஸ்கந்த குருக்களுடைய புதல்வன் ஜெயக்குமார குருக்கள். அவர்களுடைய இந்த ஏற்பாட்டிலே இந்த ஐரோப்பாவிலே வேறெங்கும் காண கிடைக்காத 108 சிவலிங்கங்களுடைய பிரதிஷ்டை கும்பாபிஷேகமும், சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய கும்பாபிஷேகமும், மகாவிஷ்ணு பெருமானுடைய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த நிகழ்வுகளிலும் கலந்து இறைவர்களை பெற்று மண்ணை நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி சொந்து சுபம். இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை பகுதியை வழங்கி சென்ற சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் இந்நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதியை பார்த்தோமானால், அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. மீண்டும் ஒரு முறை திருக்குறள், அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதியாக அமைந்திருந்தது. இந்த திருக்குறளானது அன்புடைமை அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு குறளாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த திருக்குறளுக்கான பொருட்பகுதியை பார்த்தோமானால், அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். மீண்டும் ஒரு முறை பொருட்பகுதி, அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியாக அமைந்திருந்தது. இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் அடுத்த பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான ராசிபலன் பகுதியை பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசிபலன்களை பார்த்தோமானால், முதலில் மேச ராசியினருக்கு இன்றைய நாள் புகழ் பல கிடைக்கக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. ரிஷப ராசியினருக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. மிதுன ராசியினருக்கு அசதி மிகுந்த நாளாக காணப்படுகின்றது. கடக ராசியினருக்கு நன்மைகள் பல கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. சிம்ம ராசியினருக்கு அமைதியான ஒரு நாளாக காணப்படுகின்றது. கன்னி ராசியினருக்கு செலவு மிகுந்த ஒரு நாளாக இருக்கின்றது. துலாம் ராசியினருக்கு தாமதமான ஒரு நாளாக காணப்படுகின்றது. விருச்சிக ராசியினருக்கு
ஆதரவு மிகுந்த நாளாக காணப்படுகின்றது. தனுசு ராசியினருக்கு உயர்வான நாளாக இருக்கின்றது. மகர ராசியினருக்கு முயற்சி மிகுந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. கும்பராசியினருக்கு ஆக்கம் நிறைந்த நாளாக இருக்கின்றது. மீன ராசியினருக்கு ஆதாயங்கள் பல கிடைக்கக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. ஆகவே இவைதான் இன்றைய நாள் தொடர்பான 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசி பலன் பகுதியாக அமைந்திருந்தது.